Very good morning, children. Very happy to see you all on day two session. I think on day one session we have seen who am I. So enna paathom neenga yaar ungala eppadi introduce pananum edatha we have seen on day one session. Am I right? I think in that day one session we have looked on to five main points. Let me sum up the points. It's a recap session. So what are the five main points we have seen? Your name. First comes your name, that is your identity. And next comes, what are you doing? Enna pandringa? What are you studying? I'm studying in. Abdina, we have seen a statement. Third thing is, my aim is to become. So, neenga enna va aaganum nu aasa padringa? Here comes your aim, your ambition. So, enna goal achieve pananum? That comes your third point, nothing but my aim is. Next is your interest, personal interest. Ungalukku enna padikkum? உங்களோட டைம் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸில் நீங்கள் என்ன ஜாப் பண்ணுவீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், தட் கம்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் லாஸ்ட் திங், எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் நீங்கள், எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆர் யூ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணீங்க, இன் வாட் மேனர்ஸ்ன்னு கூட வி ஹவ் சீன். இந்த வகையில் நீங்கள் ஒரு குட் ஸ்டூடெண்ட், ஒரு டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்னு நீங்கள் உங்களை சொல்ல முடியும். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் மெயின் பாயிண்ட்ஸ் வி ஹவ் சீன் ஆன் டே ஒன் செஷன் ஆஃப் Who am I? So, நீங்க யாருன்னு கேட்குறப்போ வரப்போற ஃபர்ஸ்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ், வி ஆர் கோயிங் டு ஹோல்ட் தீஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ். ஐ திங்க் வி வேர் வெரி கிளியர் இன் த டிஸ்கஷன் வித் அவர் மா, அவர் ஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஏஞ்சல் டி சில்வா. ஆம் ஐ ரைட், சில்ட்ரன்? எஸ். ஸோ ஃபாலோட் பை ஹூ ஆம் ஐ ஃபர்ஸ்ட் பார்ட். ஹியர் டுடே வி ஆர் கோயிங் டு சி மை லைக்ஸ் அண்ட் மை டிஸ்லைக்ஸ். ஸோ என்ன பார்க்க போகிறோம், லைக்ஸ்னா என்ன? லைக்ஸ்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ வி யூஸ் லைக். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதது, பிடிக்கல அப்படின்னா வில் சே டிஸ்லைக், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கும்போது. ஸோ உங்க ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு லைக்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்லைக் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதோட டிஃப்ரென்சஸ் எதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, இதெல்லாம் தான் நம்ம we are going to see in today's session. Okay, children? So let's straight away move to the session of my likes and dislikes. Okay. So likes, we'll start with an example. Obviously, let me hear out the answers also thereby. So chocolates, I think all are putting a smile in your face. So how many of you, just say me, how many of you love chocolates? Yaar yaarukku chocolates romba pidikum? Yes. Even I can say yes, because many children, I could hear the answer as yes. Many person is replying with the answer yes. Ellarku chocolates pudikudhu illaya? Okay. And on the other way, we'll share this also. How many of you like the vegetable bitter gourd? Bitter gourd. So sollumbodhe we'll say bitter gourd. Appo enna kurikudhu? We dislike. Enakku pudikala abingiradha we are showing it in the face reaction, expression itself. So லைக்குங்கும்போது அந்த ஸ்மைல் ஆட்டிடியூட, வி ஆர் சேயிங் தட் ஐ லைக் சாக்லேட் மோர். அண்ட் இன் த சேம் வே, வென் யூ டிஸ்லைக், யூ சே நோ ஐ டோன்ட் லைக், ஐ டிஸ்லைக் பிட்டர் கார்ட். ஸோ யுவர் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட், இஸ்ன்ட் இட்? ஸோ இஃப் யூ லைக் மோர், யுவர் ஃபேஸ் வில் பி ஃபுல் ஆஃப் ஜாய் அண்ட் பிளெஸ்ஃபுல். அண்ட் இஃப் யூ டிஸ்லைக், யூ நோ, யூல் ஷோ இட் இன் யுவர் ஃபேஸ் அட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச். ஸோ எவ்ரி லைக்ஸ் அண்ட் எவ்ரி டிஸ்லைக். ஸோ லெட் மீ கம் இன் த லைன், சேம் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் சாக்லேட். We were discussing. I think everyone likes. Have you ever noticed why you like chocolate? எப்போதும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்குதுன்னு? ஏன்? பிகாஸ் யூ மைட் பி த பர்சன் ஆஃப் லைக்கிங் ஸ்வீட் டேஸ்ட். யூ வில் பி அ பர்சன் ஹூ லவ்ஸ் டு லவ்ஸ் வித் அ ஸ்வீட் டேஸ்ட் மோர். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப பிடித்த ஒரு சில்ட்ரனாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ லைக் சாக்லேட். Okay, there must be a reason. So, அதனால எனக்கு சாக்லேட் பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்வீட்டா இருக்கிறதுனால சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்பைசியா இருக்கிறதுனால பாஸ்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ ஒவ்வொரு லைக் நமக்கு பிடிக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குமே we can note down the reason behind it. ஸோ எல்லா லைக்ஸுக்குமே டெஃபினட்டா ஒரு ரீசன் இருக்கும். இந்த சேம் வே எல்லா டிஸ்லைக்குக்கும் another reason will be definitely there. ஸோ பிட்டர் கார் ஏன் பிடிக்கல? So, max to max, I could hear that, no, I dislike bitter gourd. நிறைய பேர் நோதா சொல்லிருக்கீங்க, isn't it? So, have you ever noticed the reason behind, ஏன் bitter gourd பிடிக்கல? What's the reason behind? எனக்கு sweet தான் பிடிக்கும்னா எனக்கு கசப்பு பிடிக்காது. Okay, I don't like the bitter taste.
அதனால ஐ டோன்ட் லைக் பெட்டர் கார்ட் அப்படின்னு வி ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் இட் அவுட் ஸோ எவ்ரி லைக்ஸ் அண்ட் எவ்ரி டிஸ்லைக் எனக்கு பிடிக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் சரி எனக்கு பிடிக்காத ஒரு ஒரு விஷயத்துக்கும் சரி டெஃபினட்டாக ஒரு ரீசன் இருக்கு ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன பிடிக்கலைங்கிறத பார்க்குறோம் ஸோ ஐ லைக் சாக்லேட் ஐ லைக் ஐ டிஸ்லைக் பெட்டர் கார்ட் ஓகே எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது லைக் அண்ட் டிஸ்லைக் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் த ரீசன் ஃபார் லைக் அண்ட் த ரீசன் ஃபார் டிஸ்லைக் பார்க்குறோம் ஸோ லைக் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அண்ட் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் டெஃபினட்டாக இருக்கும் சாக்லேட் லைக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் லைக்கிங் சாக்லேட்ஸ் மோர் பிகாஸ் இட் இஸ் ஸ்வீட் அண்ட் டேஸ்ட் ஐ லைக் த ஸ்வீட் டேஸ்ட் மோர் ஸோ இங்கே வென் யூ கம்பேர் வித் வாட் பெட்டர் கார்ட் ஏன் உங்களுக்கு பெட்டர் கார்ட் பிடிக்கல ஒய் யூ டிஸ்லைக் த பெட்டர் கார்ட் யூனோ த டேஸ்ட் ஆஃப் த பெட்டர் கார்ட் இஸ் ஸோ வாட் bitter and taste so kasappa irukku enak adanal pidikala so we have the reason behind it for liking and disliking okay children and now ipo idvarum paathaachu next is a very good point a very important point namakku pidikkira oru oru vishayathoda reasonum correct ana vishayama thappa iruka it is creating good in you or bad in you gnada paakanum so when we were discussing about the pasta Have you ever thought with this pasta, it tastes good? The color of the food is too attractive, okay? So it is making you to tempt up with your taste buds, okay? But do you think it is good for your health? Definitely not. These foods, these kinds of junk foods, that is instant packed food, bought, shopped and bought food, you know, these are very much harmful to your health. But you people are loving. ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரீசன் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் அதோட குட் ஆர் பேட் திங் ஸோ வெதர் த ஃபுட் இஸ் குட் ஆர் நாட்டுங்கிறத பார்த்துட்டு யூ ஹவ் டு கம் இன் டு அன் அனலைசேஷன் ஸோ இது ஓகே பாஸ்தா இட் ஹஸ் பீன் பாட் ஃப்ரம் ஷாப் திஸ் கர்ட் ரைஸ் அண்ட் திஸ் சாம்பார் ரைஸ் திஸ் பெப்பர் வாட்டர் ரைஸ் இட் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் மை மம்மா ஸோ மம்மா ப்ரிப்பேர் திஸ் அட் ஹோம் அண்ட் திஸ் ஹஸ் பீன் பாட் ஃப்ரம் ஷாப் இது ரெண்டு கம்பேர் பண்ணுங்க விச் ஒன் வில் பி குட் ஃபார் யுவர் ஹெல்த் Definitely your mama's profession will be the good one. So in the analyzation based on it, so when you are liking a thing more, you need an analyzing point. There you have to analyze. Okay, idu nalla vishayama, is it good for you? Is it bad for you? After the analyzation, you have to make your interest on whether you like or dislike. In kind of books and all. So subjects, okay. If it is of subject, for example, okay I like English subject more and my friend she likes the subject EVS more so what is the difference I have to say that I like English enak English pidikudhu in her friend ku she likes EVS so adukku kandipa or reason irukum enak English pidikudhu have to find out the reason so oru vishayam pidichirukku appadina second thing you have to follow up with the reason for what you like that subject எனக்கு என்ன ரீசனுக்காக இங்கிலீஷ் பிடிக்கணும் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை லாங்குவேஜ் எனக்கு இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸை கற்றுக்கணும் ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ ஐ லைக் இங்கிலீஷ் மோர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் மை டீச்சர் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் ஸோ ஐ லைக் இங்கிலீஷ் மோர் ஸோ அந்த ரீசன் வந்து பார்க்குறீங்க ஸோ வெதர் த ரீசன் இஸ் கோன் அப் புட் அ குட் தாட் இன் யூ ஆர் அ பேட் தாட் இந்த தாட் வந்து இந்த ரீசன் வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல தாட்டை கொடுக்க போதா பேட் தாட்டை கிரியேட் பண்ண போதா இட்ஸ் அ குட் தாட் இட்ஸ் கோயிங் டு கிக் அவுட் வித் அ குட் தாட் இல்லையா So, in the thought is a good thought. அப்படிங்கும்போது உங்களோட லைக் பாயிண்ட் என்ன ஆக போகுது இட்ஸ் அ வெரி குட் லைக் ஐ லைக் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மோர் இட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் ஆல்சோ ஸோ ஐ லைக் EVS இது மாதிரி சொல்லுவோம் ஐ டிஸ்லைக் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க ஐ டிஸ்லைக்னா எனக்கு பிடிக்கல புக்ஸ் படிக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அனலைஸ் பண்ணணும் ஸோ ரீடிங் புக்ஸ் என்ன ஹெல்ப் பண்ண போகுது இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அப் ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் யுவர் நாலேஜ் ஸோ உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யார் It's your book. It's going to be your better companion. So, adu padikkiradhunala neriya nalla vishayatha we are going to learn. So, adu vandu good thing ah bad thing ah? It's going to create a good thing in you. Ana adha nam enna pandrom? We are just avoiding it as saying I dislike. Appo nam enna panakoodadhu? Based on this analyzation, we have to come to a point whether the thing is going to create good in you or bad in you. So, idha base panni neenga enna pananum? You have to thought of yourself. What are the good in you? Likes. What are the bad in you? Dislikes. Other base panina, you have to create this likes and dislikes. So now let me bring our two more children over here. So two children is going to come over here. Who are the two children?
One student is Ram and the other student is Srija. Okay, so let me see what are the likes and dislikes in both. ஏன் இங்க ரெண்டு சில்ட்ரனை கூட்டிட்டு வரோம் அப்படின்னா நத்திங் பட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்சனோட லைக் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்னொரு பர்சனுக்கும் லைக்கா இருக்கணுங்கிறது நெசசிட்டி இல்லை. ஸோ ஒருத்தருக்கு பிடித்த ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். எனக்கு சாக்லேட் ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்றவங்க மாதிரியே எனக்கு பிட்டர் டேஸ்டான பாகக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு மேக் அ கம்பாரிசன் ஸ்டடி. ஸோ ராமுக்கும் ஸ்ரீஜாக்கும் என்னென்ன பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கலங்கிறத பார்க்க போறோம். So here comes Ram first to say what are the likes in him and next followed by Srija to say what are the likes and dislikes. Idha vachi we are going to compare whether the likes and dislikes are same or different endradha paakaporum. Adha vachi you are going to prepare another model in your home, at your home. Okay children, come let's invite Ram first of all. Hello Ram. Hello ma'am. Yes Ram, now let me come to know about your likes as well as dislikes. உங்களுக்கு என்ன பிடிக்கும் okay and என்ன பிடிக்காது அப்படிங்கறத clear-ஆ எனக்கு சொல்லுங்க. Yes I like drawing, watching TV and playing with my friends. I don't like dancing and burger. Thank you ma'am. Okay, thank you Ram. And I think you all were hearing Ram's comments on what does he like and what he doesn't like. Okay, so now let's welcome Srija over here to describe what are the things she likes more and whatever she doesn't like. Yes, Srija. Hello. Hello, ma'am. Good morning. Yeah. Now let me come to know about your likes as well as dislikes. Describe it. I like reading novels, playing in rain, and even I like to take a bath. Long travel with my friend. I dislike puppets and crunchy chocolates. Thank you ma'am. Okay, that's all. I think there is various thoughts and likes of Ram as well as Srija. Isn't it children? Yes. In the same how, each and every person is blended with unique thoughts, unique likes and unique dislikes. So it may vary according to person to person. Okay. So oruthar kitta irundhu innorutharoda compare panumbodhu ungaloda likes and dislikes ellame vandu maarapadum. So vevereya irukum. Oru sila irukku even a kuda irukalam. I think you all have understood the likes and dislikes. Let me sum up once again. In a session la nama enna enna paathom appadina your likes and dislike. Like na enna pidithamana vishayam, dislike na enna enakku pidikada vishayam. ஸோ ஒரு லைக் டிஸ்லைக்க பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா என்ன ரீசன் உனக்கு இது பிடிச்சிருக்கு, த ரீசன் பிஹைண்ட் வை யூ லைக் தட் திங். எதுக்காக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எதுக்காக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, யூ ஹவ் டு ட்ராக் அவுட் த ரீசன். தேர்ட் திங், அந்த ரீசன் உங்களுக்கு குட் திங்கை கொடுக்க போதா இல்லை பேட் திங்கை கொடுக்க போதாங்கிற அனலைசிங் வரணும். ஸோ வெதர் த சாக்லேட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், is it bad for your health ங்கற அனலைசிங்ல you have to shape yourself. Okay, chocolate is going to be very bad to your health, it's going to create cavity. Okay, so chocolate சாப்பிடும்போது என்ன ஆகும், it forms cavity in your teeth, so it's not good for your health. அப்படிங்கும்போது you have to stop eating chocolates. Based on this 3 points we have seen the lesson my like and dislike, that the second part of who am I has been completed children, and I think you all were knowing some new points regarding your likes and dislikes. Very happy to meet you all in day 2 session and hopefully we'll see you with another interesting topic on day 3 session. Until let's bye from your teacher. Take care, stay home and stay safe. Thank you my dear children. Thank you.